ஹாய், இந்த வீடியோவில் வந்து நம்மளோட மெயின் கோல் வந்து சிஎஸ்எஸ், ஹவு டு கெட் ஸ்டார்ட் வித் சிஎஸ்எஸ் அண்ட் வாட் ஆர் த பேசிக் திங் யூ ஷுட் நோ டு அண்டர்ஸ்டாண்ட் சிஎஸ். அண்ட் இது தெரிஞ்சுக்கிட்டால் போதும், உங்களுக்கு சிஎஸ் ஃபுல்லாக தெரிஞ்ச மாதிரி தான். இதில் மெயினான ஒரே ஒரு விஷயம் என்னென்னா வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பார்த்தாது, இதில் இருக்க விஷயங்கள்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இதில் என்னென்னலாம் நம்ம பார்க்க போகிறோம்னா வந்து செலக்டர்ஸ்னா என்ன, ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன, வேல்யூஸ்னா என்னென்ன, அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செலக்டர்ஸ். இதுதான் ப்ரைமரியான விஷயங்கள் ஃபார் அ சிஎஸ்எஸ். பியாண்ட் தட் லைக் நீங்கள் போக போக அடுத்த சிக்ஸ் ஸ்டெப்லாம் கற்றுக்கலாம். பட் இது மட்டும் தெரிஞ்சிச்சுனாலே உங்களுக்கு வந்து ஒரு 50% ஆஃப் சிஎஸ் வந்து கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிச்சுன்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சிஎஸ்எஸ் ஆஸ் இட் சிஎஸ் லைக் இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் காஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ஸ். ஓகே, இது எதுக்குன்னா வந்து ஒரு டாக்குமெண்ட் அழகுபடுத்துறதுக்கான வேலைகள். ஸோ டிப்பிக்கலாக இதை சேவ் பண்ணும்போது டாட் எஸ்டிஎம்எல் மாதிரி டாட் சிஎஸ்எஸ்ன்னு சேவ் பண்ணுவோம். ஓகேவா? அப்புறம் சேவ் பண்ணதுக்கப்புறம் அதை கரஸ்பாண்டிங் ஃபைலோட லிங்க் பண்ணுவோம். இதை லிங்க் பண்ணலன்னா உங்களுக்கு ஒழுங்காக வராது. ஓகேவா? சிஎஸ்எஸ் ஃபாலோயிங் அட்வான்டேஜஸ் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கண்டென்ட், அதாவது ஹெச்டிஎம்எல் கண்டென்ட்டையும் உங்களோட ப்ரெசன்டேஷன் கலர் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து செப்பரேட் ஃபைலில் வச்சுருக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்போ உங்களுக்கு ரொம்ப புரியும்னா வந்து பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டு மெஸ்அப் பண்ணியிருந்தீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் லாட் ஆஃப் ட்ரபிள். அந்த ட்ரபிள்லேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மெயினானது. ஓகே, ஸோ இட் குட் பி யூஸ்ட் போத் ஃபார் ஹெச்டிஎம்எல் அண்ட் எக்ஸ்எம்எல் பேஜஸ் எல்லாத்துக்குமே. ஓகே, இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. சிஎஸ்எஸ் வந்து எல்லா சிஎஸ்ஸும் எல்லா நேரமும் எல்லா ப்ரௌசர்லேயும் சப்போர்ட்டட் கிடையாது. ஸோ வென் யூஸ் இட், யூ ஹர் டு யூஸ் வித் டிஸ்கிரிஷன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ டிப்பிக்கலாக சிஎஸ்எஸ் இப்படி தான் இருக்கும். இது என்னன்றது நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகே, இதில் என்ன சொல்ல வரோம்னா வந்து H1ன்றது, H1 டேக் இருக்குல்ல, அதுக்கு வந்து கலர் கொடுக்குறோம், க்ரீனு, வேர்ட் ஆனானு, ஃபான் ஃபேமிலி மாத்திரம், இவ்வளோ தான் சிஎஸ்எஸ். ஓகேங்களா? ஸோ இதை வந்து இன் டெப்த் உள்ளே போய் பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து செலக்டர்னு ஒன்று சொல்லுவாங்க. சிஎஸ்எஸ் தெரியும்னா எல்லாருக்கும் செலக்டர்ஸ் தெரியுமா அப்படின்றதான் பேசிக் க்வெஸ்டனாக இருக்கும். செலக்டர்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இப்போ பார்த்தீங்களா எந்த எலமெண்ட்டை போய் தொட போகிறோம் அப்படின்னு அவர் சொல்கிறது பேர் தான் செலக்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பி இருக்குல்ல, பின்றது ஒரு பேராகிராஃப் டேகு, அந்த டேகை வந்து டச் பண்ண போகிற செலக்டர் இது. ஓகே, இதுக்குள்ளே நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம், கலர் மாத்திரா, சைஸ் மாத்திரா, பொசிஷன் பண்ணுறதா, அதெல்லாம். ஓகேவா? இந்த செலக்டர் வந்து பிளெயினாக பின்னு இருக்கலாம், இல்லைன்னா பி டாட் ஐடி அந்த மாதிரி இருக்கலாம், பி ஹேஷ் சம்திங் இருக்கலாம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் இருக்கலாம். நீங்கள் எதை எப்படி செலக்ட் பண்ண போகிறீங்கன்றத மாற்றிக்கலாம். பட் திஸ் இஸ் வாட் அ செலக்டர் மீன்ஸ். செலக்டர் சேஸ் தட் நான் யாரையோ மாற்ற போகிறேன், யார் அப்படின்றது சொல்கிறது தான் செலக்டரோட வேலை. ஓகே, அந்த செலக்டரில் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்கலாம். ஓகே, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எங்கே வரும்னா வந்து இந்த கேர்லி பிரேசஸ் பார்த்தோம்ல, அதுக்குள்ளே வரும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னலாம் இருக்கலாம், கலர், பேக்ரவுண்ட், இதெல்லாம். ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு செலக்டர் பார்த்தோம். அதில் உள்ள கலரு, ஃபாண்ட் சைஸ் மாற்றலாம். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா கலரு கோலன் வரும், அதாவது வந்து ப்ராப்பர்ட்டியும் அதோட வேல்யூவும் பிரிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் செமி கோலன் வந்து அடுத்த ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறது, இதோட முடிஞ்சிச்சு அடுத்தது இது, அந்த மாதிரி. ஓகே, ஸோ வேல்யூஸ் பார்ப்போம். இதே தான், இதோட எக்ஸ்டென்ஷன் தான் வேல்யூஸு. ஸோ வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா கலர்னு சொன்னோம் போன தடவை, அந்த வேல்யூ என்ன, ஆரஞ்சு கலரில் இருக்கணும். ஃபாண்ட் சைஸ் சொல்கிறோம், அதோட சைஸ் என்ன இருக்கணும் அப்படின்றது. ஃபாண்ட் ஃபேமிலி சொல்கிறோம், வெர்டானான் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி என்ன வேணால் வேல்யூஸில் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி செமிகோல் முடிக்கலாம், இல்லைன்னா கமா போட்டு நெக்ஸ்ட் லைனில் போயிட்டே இருக்கலாம். இங்கே ஸ்பேஸ் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ செலக்டரில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செலக்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து டைப் செலக்டர்னு இருக்குது. டைப் செலக்டர்னா அந்த என்ன டேகோ அந்த டேக் டைப் சொல்கிறது. முன்னே நம்ம பீன் பார்த்தோம்ல, பேராகிராஃப் டேக், இந்த மாதிரி டிவ்ன்றது ஒரு டேக் இருக்குல்ல, அந்த டேகை டைரெக்டாக சொல்லி எடுக்குது. ஸோ இட் இல் அப்ளை ஃபார் ஆல் த டிவ்ஸ் இன் த பேஜ். அந்த ஒரு பேஜுக்கு போயிட்டிங்கன்னா ஏதோ கலர் மாற்றுன்னு சொல்லிட்டிங்கன்னா அவங்க 10 டிவ் வச்சிருக்கேன்னு வச்சுக்கலாம், எல்லா டிவுக்குமே அது போய் ரீச் ஆகும். ஓகே, இதே மாதிரி கிளாஸ் செலக்டர். கிளாஸ் செலக்டர்னா டாட் வச்சு ஆரம்பிப்போம். இங்கே முன்னாடி ஒரு டாட் இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? டாட் ஆசம்னு இதை வந்து எந்தெந்த டிவுக்கோ இல்லை எந்தெந்த எலமெண்ட்டுக்கெலாம் நீங்கள் இந்த கிளாஸ் வேணும்னு சொல்லியிருக்கீங்களோ அந்த எலமெண்ட்டுக்கெலாம் அப்ளை ஆகும். ஸோ நம்ம ஹெச்டிஎம்எல் ஆட்ரிபியூட்ஸ் பார்த்தோம்ல, இந்த கிளாஸ் ஆட்ரிபியூட்டை கொண்டு போய் நீங்கள் எந்த ஹெச்டிஎம்எல் டேக் போட்டாங்கனாலும் இங்கே சொல்கிற விஷயங்கள்லாம் அதுக்கு நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பச்சை கலரில் வைனா இது ஃபுல்லாக க்ரீன் கலரில் இருக்கும். ஓகேவா? ஸோ இட் குட் பி அ டிவ், இட் குட் பி அ பேராகிராஃப், இட் குட் பி ஃபார் எனி திங். இதில் ஐடி செலக்டர்ன்னு இருக்குது. ஐடி செலக்டர்னா ஒன்று இருக்குது, டாட்டுக்கு பதில் இங்கே ஹேஷ் இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஓகே, அதே மாதிரி தான் இங்கே ஆசம்ன்றது கிளாஸ் நேமு, இங்கே குவின்றது ஐடி நேம், அந்த ஒரு பர்டிகுலர் ஐடி நேம். ஸோ ஐடி நேம் வந்து யூனிக்காக ஒரு எலமெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம காலேஜில் நமக்கு ஐடி கொடுத்துருப்பாங்க, ரோல் நம்பர் எல்லாம். ஸோ அந்த மாதிரி கிளாஸ்ன்றது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு, ஒரு செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து எல்லாருக்கும் போகணும்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த கலரில் தான் கோட் போட்டிருக்கணும்.
ஓகே இசிஇ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த கலர்ல எல்லாம் வந்து ட்ரெஸ் இருக்கணும், இல்லை இவங்களுக்கு இன்னைக்கு தான் லேப் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு செட் ஆஃப் பீப்புளுக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணோம்னா அப்போ கிளாஸ் யூஸ் பண்ணுங்க. ஒரே ஒரு ஆளுக்கு தான் பண்ணணும்னா ஐடி யூஸ் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இதுல வந்து டிசெண்டன்ட் செலக்டர்னு ஒன்று இருக்கு, அதாவது வந்து டிவ்வில் ஹெச் டூ வேர்டு. ஓகே இந்த டிவ்வுக்குள்ள இந்த ஹெச் டூ மட்டும் அப்ளை பண்ண அப்படின்னு நம்ம பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் சிஎஸ்எஸ் இந்த மாதிரி சிஎஸ்எஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஹெச் ஒன் ஹெச் டூ மல்டிபிள் இது கமா கொடுத்து கொடுத்துக்கலாம். ஹெச் ஒன்லேருந்து ஹெச் ஆர் வரைக்கும் கலர் வந்து சேடில் ப்ரௌனில் இருக்கணும் அப்படின்னு சொல்றது. லிங்க் வந்து விசிட் பண்ணதுக்கப்புறம் டார்க் ரெட்டாக இருக்கும், அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது டார்க் ரெட்டாக இருக்கணும், இல்லாட்டினா வந்து நார்மல் ரெட்டில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் ஓகே. ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் சிஎஸ்எஸ் செலக்டர்ஸ் ஓகே, சிஎஸ்எஸ் அண்ட் சிஎஸ் செலக்டர்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.